Hi friends, welcome back to Tnpsc Guide channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸ் புக்ல அளவீடுகள் டாபிக்ல இருக்க லைன் பை லைன் क्वेश्चन எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். நீங்க என்ன சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்பநிலையின் SI அலகு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கெல்வின். நெக்ஸ்ட் தொலைவின் SI அலகு மீட்டர். மின் நோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். காலத்தின் SI அலகு வினாடி. பொருட்களின் SI அளவு மோல். நிறையின் SI அலகு கிலோகிராம். ஒளிச்செறிவின் SI அலகு கேண்டிலா. ஸோ இதோட பன்னாட்டு அலகுமுறை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குறியீடுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கெல்வினோட குறியீடு பார்த்தீங்கன்னா கே. மீட்டர் குறியீடு பார்த்தீங்கன்னா எம். ஆம்பியர் குறியீடு பார்த்தீங்கன்னா ஏ. வினாடி குறியீடு எஸ். மோல் குறியீடு பார்த்தீங்கன்னா எம்ஓஎல். கிலோகிராம் குறியீடு வந்து கேஜி. கேண்டிலா குறியீடு பார்த்தீங்கன்னா சிடி. ஸோ பன்னாட்டு அலகுமுறை அப்படின்னா வெப்பநிலை கெல்வின், தொலைவு மீட்டர், மின்னோட்டம் ஆம்பியர், காலம் வினாடி, பொருட்களின் அளவு மோல், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவு கேண்டிலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடு அளவீடு எனப்படும் அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது டேஸ் எனப்படும் அப்படின்னா அளவீடு. இந்த அளவீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பகுதிகளை வந்து கொண்டிருக்கும். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அளவீடு என்பது எண், மதிப்பு மற்றும் அலகு என இரண்டு பகுதிகளை வந்து கொண்டது. அளவீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது தான் வந்துட்டு அளவீடு அப்படின்னு தெரியும். இந்த அளவீடு பார்த்தோன்னா ரெண்டு பகுதிகளை வந்து கொண்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எண், மதிப்பு மற்றும் அலகு. நீளத்தின் அலகு மீட்டர். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பன்னாட்டு அலகுமுறை அப்படிங்கிறதுலயே பார்த்துட்டோம். ஸோ நீளத்தின் அலகு மீட்டர், அதோட குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எம் அப்படிங்கிறத வந்துட்டு மீட்டருக்கு வந்துட்டு குறியீடுகள் வந்துட்டு குறிப்பாங்க. ஸோ இதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீளத்தின் அலகுகளை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 1 மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா வந்துட்டு 1 மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1000 மீட்டர். 1000 மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையானது பன்னாட்டு அலகு முறை அல்லது SI அலகு முறை எனப்படுகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பன்னாட்டு அலகுமுறை அல்லது SI அலகுமுறை அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை தான் வந்துட்டு பன்னாட்டு அலகுமுறை அல்லது SI அலகுமுறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க மறுபடியும் அதோட அலகுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நீளத்தின் அலகு அப்படிங்கிறது மீட்டர். நிறையின் SI அலகு கிலோகிராம். காலத்தின் SI அலகு வினாடி. பரப்பளவின் SI அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் SI அலகு மீட்டர் கியூப். இது வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடிப்படை அலகுகளும் வழி அலகுகளும் ரெண்டும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இடமாறு தோற்றப்பிழை. ஒரு பொருளின் தோற்ற நிலையை இரு வேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியை இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். அப்படின்னா ஒரு பொருளின் தோற்ற நிலையை
இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீளம் என்பது ஒரு அடிப்படை அளவாகும். நீளம் என்பது ஒரு அடிப்படை அளவாகும். பன்னாட்டு அழகு முறையில் ஏழு அழகுகள் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு ஒரு அடிப்படை அழகுகள் தான். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பருமன் என்பது வலி அழகாகும். நீளம், மீட்டர், நிறை, கிலோகிராம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அடிப்படை அழகுகள். பருமன், பரப்பளவு இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா வலி அழகுகள். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்துட்டு அடிப்படை அழகுகள், எதெல்லாம் வந்துட்டு வலி அழகுகள் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் இதை வந்துட்டு எப்படி குறிப்பிடுவாங்கன்னு பார்த்தோன்னா கேஜி அல்லது கீகி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்துட்டு குறிப்பிடுவாங்க. பொது தராசு அப்படின்னா ஒரு பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு அளவிடணும் அப்படின்னா பொது தராசு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பொருளின் நிறையை அளவிட நாம் பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா பொது தராசு தான். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படித்தர நிறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறை கணக்கிடப்படுகிறது. அதுதான் வந்துட்டு படித்தர நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. தராசுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா துல்லியமான எடையை கணக்கிட பயன்படுத்தப்படுவது மின்னணு தராசு. துல்லியமான எடையை கணக்கிட பயன்படுத்தப்படுவது மின்னணு தராசு. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர். முற்காலத்தில் எவ்வாறு நேரத்தை அளவிட்டனர் அல்லது எதை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம் அப்படிங்க. நவீன காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை வந்து துல்லியமாக கணக்கிட எது வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு கடிகாரங்களும் நிறுத்து கடிகாரங்களும் பயன்படுத்தப்பட்டன. அதாவது நேரத்தை வந்து துல்லியமாக கணக்கிடணும் அப்படின்னா எந்த கடிகாரம்னு பார்த்தீங்கன்னா மின்னணு கடிகாரமும் நிறுத்து கடிகாரமும் பயன்படுத்தப்பட்டுச்சு. மேலும் அறிவோம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு அடிக்கடி கேட்டது தான். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓடோமீட்டர். தானியங்கிகளின் வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓடோமீட்டர். நெக்ஸ்ட்டு மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் பிரெஞ்சுக்காரர்களால் 1790 உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்வால் என்பவரால் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அளவுகள் அதாவது ஸ்கேல் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 வந்துட்டு ஸ்கேலை வந்து கண்டுபிடிச்சாங்க. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். அங்கே வந்துட்டு எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. எது வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பிளாட்டினம் இரிடியம்.
பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை வந்துட்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்க இயற்பியல் ஆய்வகத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். அதாவது ஒரு கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டோட நிறைக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டில் இருக்க வந்துட்டு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்துட்டு இவ்வளோதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட புக் பேக் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.